வணக்கம் நண்பர்களே, திசை கண்டேன் வான் கண்டேன் அத்தியாயம் 8-9. என்னடா ரெண்டு அத்தியாயத்தை ஒன்னா சேர்த்து படிக்கிறான் அப்படின்னு பாக்குறீங்களா? 8-9 அத்தியாயத்துல நிறைய அடல்ட் கண்டென்ட் வர்றதுனால அந்த அத்தியாயம் வாசிச்சு பதிவு பண்ண முடியல. அடல்ட் கண்டென்ட் மேக்சிமம் பதிவு பண்ணதுல மருத்துவ ரீதியா மருத்துவ குணங்களையும் மருத்துவக்கான காரணங்களையும் சொல்லி வேணா ஏதாவது அடல்ட் கண்டென்ட் வந்திருக்குமே ஒழிய பியூரா ஒரு அடல்ட் கண்டென்ட்டா பேசினதில்லை. அதனால இந்த ரெண்டு அத்தியாயமும் பதிவு பண்ணல. இதோட மெயின் கதை என்ன அப்படிங்கிறத மட்டும் நான் வர்ணனையில சொல்லிடுறேன். 8-9 முடிச்சுட்டு 10வது அத்தியாயத்துக்கு போயிடலாம். சிரமத்துக்கு மன்னிக்கவும். 8-9 அத்தியாயத்தில் வரும் கதை. செங்கமலம் மற்றும் மணிக்கு உதவி செய்வதாக பாரி உறுதியளித்ததால் 1-to-1 செங்கமலம் வடிவில் மார்க் செய்து செங்கமலம் வீட்டில் விட்டுவிட்டு செங்கமலத்தை அழைத்து கொண்டு மணியுடன் வடபழனியில் திருமணத்தை முடித்து வைத்தான் நோரா கிரக பிரஜை பாரி. செங்கமலத்தின் வீட்டில் செங்கமலத்தின் மாமன் மகன் சுந்தரமூர்த்திக்கும் செங்கமலம் வடிவில் இருந்த 1-to-1 திருமணம் முடிந்து முதலிரவில் 1-to-1 ஏற்பட்ட கலாட்டாவால் மாப்பிள்ளை அலறியடித்து பயந்து பித்து பிடித்த நிலையில், எனக்கு தலை வேண்டாம், எனக்கு கால் வேண்டாம், எனக்கு கை வேண்டாம், எனக்கு மூக்கு வேண்டாம், எனக்கு கண்ணு வேண்டாம், தனித்தனியா எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டாயா, அது பொண்ணு இல்ல மிஷினு, எனக்கு எதுவும் வேண்டாம் என்று பைத்தியம் பிடித்தது போல் அலறி அடித்து ஓட தொடங்கினான். சுந்தரமூர்த்திக்கு மனநல கோளாறு இருந்ததை மறைத்து தன் மகளுக்கு மனமுடித்து வைத்து விட்டார்கள் என செங்கமலத்தின் தாய் மணமகன் வீட்டாருடன் சண்டைக்கு செல்ல இரு வீட்டாரிடையே சண்டை வலுத்தது. செங்கமலத்திடம்தான் ஏதோ பிரச்சனை இருக்கிறது, அவளுக்கு பேய் பிடித்து விட்டது என மாப்பிள்ளை வீட்டார் கூற, மாப்பிள்ளையிடம் ஏதோ மனப்பிரச்சனை இருந்திருக்கிறது, அதை மறைத்து நீங்கள் திருமணம் செய்து விட்டீர்கள் என பெண் வீட்டார் கூற, சண்டை மிக பெரியதாகி செங்கமலம் இனி எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது, திருமணம் செல்லாது என மாப்பிள்ளை வீட்டார் சண்டையிட்டு விட்டு சுந்தரமூர்த்தியை அழைத்து சென்று விட்டனர். சுந்தரமூர்த்தி அதிர்ச்சியடைந்த விதமாகவே திரும்ப திரும்ப, எனக்கு தலை வேண்டாம், எனக்கு கால் வேண்டாம், எனக்கு கை வேண்டாம், எனக்கு கண்ணு வேண்டாம், எனக்கு காது வேண்டாம் என அலறி கொண்டே அவர்களுடன் சென்றான். செங்கமலம் வடிவில் இருந்த 1-to-1 தன் அன்னையிடம், நான் மணியை கல்யாணம் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனையே இல்லம்மா என்று கூற, செங்கமலத்தின் அம்மா, மணி உன்னை ஏத்துக்குவானா அப்படின்னு கேட்க, மணி ரொம்ப நல்லவம்மா, நான் போய் மணியை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மணி செங்கமலம் காதலுக்கு திருமணத்துக்கு அனுமதி வாங்கி கொண்டு செங்கமலம் வடிவ 1-to-1 செங்கமலம் வீட்டை விட்டு கிளம்பியது. இங்கு நடந்த செய்திகளை பாரியிடம் ரகசிய சேனலில் செங்கமலம் என்ற 1-to-1 கூறியது. பூமியில் உள்ள காட்சிகளை, உயிரினங்களை, பொருட்களை, மனிதர்களின் மற்ற உயிரினங்களின் உணர்வுகளை தனது லைப்ரரியில் சேகரித்து வைத்துக் கொண்ட 1-to-1 முதலிரவு என்றால் என்ன என்று அதன் அனுபவத்தை பிராக்டிக்கலாக ஒரு முறை அனுபவிக்க வேண்டும் என்ற வினோத சபல புத்தி அதற்கு உருவானது. எட்டு 9 அத்தியாயங்களில் நடக்கிற கதை இதுதாங்க. இதுல முதலிரவு காட்சியில செங்கமலம் வடிவத்திலிருந்து 1-to-1 உடவை அணிஞ்சுக்கிற காட்சியில அதுலாம் ரொம்ப நிறைய அடல்ட் வசனம் வந்ததுனால அந்த ரெண்டு அத்தியாயமும் நான் பேசாம அதோட மூல கதையை மட்டும் சொல்லியிருக்கேன். சிரமத்துக்கு மன்னிக்கணும். 10வது அத்தியாயத்திலிருந்து கதையும் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.